ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு நல்ல ஒரு சுட சுட இட்லியோடையும் சூடான சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 600 கிராம் அளவுக்கு மட்டனை நல்லா வந்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற அளவு ஒரு 5-6 பேர் நீங்கள் தாராளமாகவே சாப்பிடலாம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிப்போம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து கரம் மசாலா போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டை இந்த சைஸில், 3 கிராம்பு, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு இதோடவே ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மிதமான தீயில் நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம், ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதாவது ஒரு 45 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். குழம்புல வந்து முழுசாக வெங்காயம் கிடக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிதமான தீயில் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் இதோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். இது நல்லா பாதி அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம், அதாவது காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதில் காரம் எதுவும் உங்களுக்கு இருக்காது, நிறத்துக்காக தான். இப்போ இதில் போட்டு எண்ணெயில் வதக்குறப்ப உங்களுக்கு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ இதையே வந்து அடிபிடிக்காமல் மிதமான தீயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி, நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி, அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பெரிய தக்காளி, 1 தக்காளியை வேக வச்சு தோல் உரித்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதாவது அது பியூரியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இதில் நம்ம போட போகிறது குழம்பு மிளகாய்த்தூள். ஏற்கனவே இது நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். இதோட ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ மிதமான தீயில் இந்த மசாலா நல்லா வந்து அடிபிடிக்காமல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கணும். இதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா பச்சை வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ போட்டுட்டு மிதமான தீயில் இந்த மசாலாவோட தண்ணி சேர்க்காமல் மட்டனை வந்து நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் மட்டன் வந்து சலசலன்னு இல்லாமல் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஓரளவு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். ஏன்னா மட்டன் வேகிறப்போ உங்களுக்கு மட்டன்லேருந்தே தண்ணி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து ஒரு 2-3 நிமிஷமாக கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு விழுது சேர்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு கசகசா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சுடுதண்ணியில் ஊற வச்சு அதையும் ஒரு 3 முந்திரி பருப்பையும் சேர்த்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா மட்டன்லாம் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா என்னோடய பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும். மட்டன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணது ஒரு 4 பீஸ் இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக போட்டிங்க அப்படின்னா மட்டன் வேகிறதுக்குள்ளே குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம குக்கரை மூடி வேக வைக்கலாம். இது வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்தது. நான் வாங்கியிருக்கிற மட்டனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 விசில் மிதமான தீயில் வச்சா வெந்துடும். நீங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக தகன்னு குழம்பு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கும் நம்ம பெருசாக போட்டிருக்கிறதுனால குழையவே இல்லை, அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள். மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கோ இல்லை வந்து சுரக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு குழம்பு வைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு செட்டிநாடு மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே செட்டிநாடு மசாலா பொடி எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். இந்த மசாலா பொடி போடுறப்போ உங்களுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். இந்த ரெசிபியோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மசாலா பொடி பார்த்திங்கன்னா கடைசியாக தான் போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கசந்த தன்மையாயிடும். இப்போ இதை கலந்துட்டு மிதமான தீயில் ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.